வேலையை முடிச்சுட்டு டெய்லி இந்த வழியாக தான் போத்திச அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு போவேன். ஏதோ ஒரு தயக்கம், நம்ம பட்ஜெட்டுக்கு உள்ளே போனால் ஒத்து வருமா அப்படின்னு. சரி, இன்னைக்கு உள்ளே போய் தான் பார்ப்போமே, நம்ம பேரனுக்கும் பேத்திக்கும் ஏதாவது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாமே அப்படின்ட்டு போத்திஸ்குள்ள போனேன். ஒரு நல்ல சந்தோஷமான வரவேற்பு. குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸிங் எடுக்கணும்னா மூணாவது ஃப்ளோர் போங்கய்யா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. மூணாவது ஃப்ளோர் போயிட்டு சுற்றி பார்த்தா தலை சுற்றுற அளவுக்கு கலெக்ஷன்ஸ். இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி என் பேரன் பேத்திக்கு ட்ரெஸ் எடுக்கணும், பட்ஜெட்டில் ஏதாவது இருக்குமான்னு கேட்டேன். ஐயா நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு கூட்டிட்டு போய் நிறைய ட்ரெஸ் எடுத்து காமிச்சாங்க. ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு நாலு நிக்கரு நாலு டிஷர்ட்டுன்னு என் பேர பயலுக்கு எடுத்தேன். அதே மாதிரி என் பேத்திக்கு போய் கலெக்ஷன் பார்த்தேன், அதில் 219 ரூபாய்க்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் 569 ரூபாய்க்கு 5 ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க. என்னால் நம்பவே முடியல. ஏதோ ஒன்றோ ரெண்டோ எடுக்கலான்ட்டு போனேன். இங்கே போட்டிருக்கிற ஆஃபரில் என் பட்ஜெட்டுக்குள்ளே 10-11 ட்ரெஸ் எடுத்துட்டேன்னா பார்த்துக்காங்களேன். எதை கேட்டாலும் முகம் சுளிக்காமல் எடுத்து போட்டாங்க. வெளியே வாங்கிட்டு வர்றப்ப ரொம்ப நன்றியா திரும்ப வாங்கினாங்க. என் மன திருப்திக்கு அளவே இல்லை. அப்படியே வெளியே வர்றப்ப அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் நம்ம ஏன்டா உள்ளே போகாமல் இருந்தோம்ட்டு அப்போ தான் அப்படியே யோசிச்சுட்டு ஒரு சந்தோஷமாக அப்படியே நடந்து அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன்.